நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். இன்றைய முக்கிய தருதலை செய்தி. பிரபல சமையல்காரி தக்காளி தொக்கு தனலட்சுமி தன்னுடைய கண்டுபிடிப்பான பலான பரங்கி கூட்டை முன்னாள் அமெரிக்கன் ஜனாதிபதியின் தேசத்திற்கு டேசா நிறைய செய்து கொடுத்திருக்கிறார். இதை தின்ன பாதி பேர் போற வழியிலேயே பொட்டுன்னு போயிட்டாங்க, மீதி பாதி பேர் இஸ்துன்னு கிடக்கிறானுங்க. தீவிரவாதிகள் தக்காளி தொக்கு தனலட்சுமியின் கண்டுபிடிப்பை அபேஸ் பண்ண திட்டம் போட்டிருப்பதால் இவரது வீட்டை சுற்றி மிகுந்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. க்ளோஸ் தி டோர். நான் சொல்றத சரியா கவனிக்கணும், இனிதான் உஷாரா இருக்கணும். எதையும் திறந்த மேனிக்கு போட்ட கூடாது. எஸ் சார். முதல்ல ஜிப்பா போடியா? இந்த வீட்டை சுத்தி வேலி காத்தா முள் போட சொன்னேன், போட்டாச்சா? எஸ் சார். நம்ம எதுக்காக இங்க கூடி இருக்கோம்? போன வாரம் அந்த வீட்டு கோர்க்கா ஓடிட்டான், அவன் டியூட்டி பார்க்க தானே சார். எல்லா கேள்விக்கு நீயே பதில் சொல்லிட்டு இருந்தா இவங்க எல்லாம் என்ன மேன் பண்றாங்க? என்ன பார்த்து தானே சார் கேள்வி கேக்குறீங்க? உன்ன பார்த்தேன்னு உனக்கு எப்படி மேன் தெரியும்? நான் யார பாக்குறேன்னு யாருக்குமே தெரியாது. நான் இந்த பொண்ணை பார்த்தேன் சார். பேர் என்னன்னு பார்த்தேன். ஹே கம் ஆன் ஃபாலோ மீ. அப்பா நான் வந்துட்டேன். என்ன விளையாட்டு இது? காலில இருந்து குளிக்காம கப்போடு சுத்துற கண்ணத்தில் முத்தமிட்டா சாங்கு. ஆனா நீ ரொம்ப தில்லுகாரம்பா, இந்த மண்டை வச்சுன்னு மாதுன மாதிரி ஃபீல் பண்ற. போ போய் அந்த முனக்கடையில முடி வெட்டியோ. சொந்து குணி குணி அண்ணா அச்சே குணியா? யோ அவர் குனிஞ்சிட்டாருல பாத்துக்கிட்டு நிக்கிற. அண்ணா நீங்க இருக்கும் போது என்ன போய்? அய்யோ நீயும் குணி நானுமா? எனக்கு சொல்லிக் கொடுங்க. அண்ணே நான் மறைஞ்சிட்டேனே. மட மந்தையா, இந்த மந்திரத்தை சொல்றப்போ உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இருக்க கூடாது. ஒட்டு துணி கூடவா? இந்த இந்த பிட்டு துணி யூஸ் பண்ணு. இவன் எந்திரிச்சு நான் மறைஞ்சிட்டேனான்னு கேப்பான். ஆமா மறைஞ்சிட்டேன்னு புழுகு. சரிண்ணே. அண்ணே நான் மறைஞ்சிட்டேனே. குரல் மட்டும் கேக்குது, எங்க இந்திரா பேசுறாங்க? நம்முடைய சீனியர் ஆபீசர் சிஏடி சகுந்தலா கீரப்பனை தேடி காட்டுக்குள்ள போயிருக்காங்க. அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துறோம். இது 128வது மௌன அஞ்சலி. ஷட் அப். எது சொல்லணும்னாலும் நான் மௌன அஞ்சலி செலுத்தும் போது சொல்லுமான். அட்டென்ஷன்.
ஏய் திரும்படா. கருப்பு கண்ணாடி போட்ட கண்ணு தெரியாத நினைச்சு கலாய்க்கிறியா? நம்ம மேலதிகாரி கீரைப்பனை பிடிக்க போயிருக்காரு, அநேகமா அவர் சோழ முடிஞ்சு போவாரு, அதுக்காக மௌனிஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த புள்ள இங்க விடுமான். ஏய் முதல்ல தொப்பி எடுத்துப்படா. இதனுடைய மகத்துவம் தெரியுமா? சரி, நீ செஞ்சதை பத்தியெல்லாம் கவலைப்படலை, ஆனால் லேடி கான்ஸ்டபிள்லாம் இருக்கும்போது அற நிர்வாணத்தோட வரைய, அது மட்டும் இல்லாம என் லேடி கான்ஸ்டபிளை கன்னத்துல கிள்ற, நானே இன்னும் கிள்ளல. உன்னை விடலாமா? விடலாமா? அற எல்லாம் சேர்த்து தெரியலையா? உங்களை கேட்டையா? அதான் தெரியலன்னா தெரியலையா? தெரியல தெரியல சொன்னமா? சொன்னீங்களே. சொன்னலையா? காதால கேட்டேனே, சொன்னாரே தெரியலன்னு. யோ இன்னொரு வாட்டி கேக்குறேன், என்ன கேக்கல சொல்லியா? We are from Q branch. நம்ப முடியலையே. நம்ப முடியல? இப்போ நம்ப முடியதா? ஓகே, இப்போ நம்பர் ஐ கேன் கோ. ஸ்டாப் இட். யா மேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்படி தான் விசாரணை பண்றதா? இப்போ நான் புலனுக்கு விசாரணை பண்றேன் பார். கொண்டாம. நீ போலாம். ஒழுங்கா காட்டு மேன். ஓகே. ஏ மேன், இந்த முதல்லயே காட்டிட்டு நீ போயிருக்கலாமே. முதல்ல நீங்க கேட்கலையே. ஓகே ஓகே, தப்பு எங்க டிபார்ட்மெண்ட் மேல தான். கரெக்ட். ஒரு அப்பாவை போட்டு இந்த அடி அடிச்சிட்டீங்களே, இவன் அனுப்பிச்சு விடுங்க. யூ கோ. யூ ஆர் கோ. பாயாண்டா, ஏதோ ஒரு காகிதத்தை காமிச்சீங்க, போலீஸ் நம்ம உள்ள விட்டா? ஏதோ ஒரு காகிதம் இல்லடா, முளையாண்டி வாசல மூக்க பிடிச்சே தின்னீங்களே, அதோட பில்லு துட்டு தராம வந்துட்டீங்களா? அதான் இப்ப முக்கியம். இத காமிச்சதுக்கு ஐடி கார்டுன்னு நம்பி நம்ம உள்ள விட்டாங்களே இவனுங்க, நம்மள புடிக்கிறதாவது. அண்ணே, நீங்க சொன்ன மந்திரத்தோட பவர் வொர்க் அவுட் ஆகல, என்ன பின்னிட்டாங்க. யாரா நீங்க? டேய், ரெண்டு கவர்மெண்ட் என் தலைக்கு 2 கோடி தரதா அறிவிச்சிருக்காங்க, என்ன பார்த்து யாருன்னு கேக்குறியே? யோ, போதருக்குள்ள இருந்து எட்டி பாக்குற கீரி புள்ள மாதிரி மூஞ்ச வச்சீங்கனே, யாருன்னு கேட்டா எப்படியா தெரியும் சார்? அந்த கத்தி எடுத்த முள்ள எல்லாம் வெட்டி விடுங்க சார், மூஞ்ச கிஞ்ச கீரிட போதே. நீ கூட தான் கருப்பா மூச்சு அரைச்ச மாதிரி தாடி வச்சிருக்கிற, என்ன தெரியலன்றான். ஏய், பேப்பர் கூட வாங்குறது இல்ல? ஏன் வாங்குறது இல்ல? தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த பேப்பரையும் மாத்தி மாத்தி வாங்குவாரு. டீ கடையில போய் பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுட்டு கையெல்லாம் எண்ணெய் ஆச்சுன்னா தொடங்கிறதுக்கு. டிவி கூட பாக்குறது இல்ல? ஏன் பாக்க மாட்டாரு? டிவி ஆஃப் பண்ணிட்டு இவர் மூஞ்ச அதல பார்த்து இவரே விசிலடிச்சு கை தட்டி ரசிப்பாரு. அண்ணே, நம்ம இவங்களை கலாய்க்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மள கலாய்க்கறானுங்க. அரடோ சார், உன் பொண்ணுங்க. நைனா, நம்ம அக்காவை கண்ணாலம் கட்டிக்கிறதுக்கு அழகழகா மாப்பிளைங்க வந்துருக்காங்க. இதுல யாருனா ஒருத்தர் நீங்க கல்யாணம் பண்ணி கூடுவலும் நைனா. நோ, உங்க அக்காவை நான் கண்ணாலம் பண்ணிக்கவல்ல, அவங்களை கண்டுபிடிச்சு போலானோ போலானோ ஃபார்முலாவை கடத்த வந்திருக்கோம். அப்பா, இது வேற பெரிய சேகர் ஆடியோ மாதிரி. அக்காவை கடத்தின்னு போறதுக்கு இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. வெளியே போய் போலீஸ் கிட்ட எப்படியா தகவல் கொடுத்துரு, வர பணத்தை 50-50 அடிச்சுக்கலாம். ஆமா, இவனுகிட்ட இருந்து எப்படிடா நான் போகுது? இதெல்லாம் கேளு. ஆனா நீ எப்படிதான் சரி, நான் இவன் கவனத்தை தசை திருப்புறேன், எப்படியாவது நைஸா போயிடு. அக்கா, பொன்மகள் வந்தாய், பொருள் கோடி தந்தாய், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. அக்கா, அவசரப்பட்டு உமா வேஷம் பண்ணாத, முதல்ல யார் இருந்தாலும் கேளு. பொங்கலுக்கு முன்னாடியே வேஷம் கட்டி வந்திருக்கானே, யார் இந்த சின்ன பையன்? தலைவா, ஊர் உலகமே உங்களை பார்த்து பயப்படுது, உங்களை பார்த்து இது யார் இந்த சின்ன பையன் கேக்குது. இவர் யார் தெரியுமா? ஐ அம் பேசிக்கலி சாண்ட்லூட் ஸ்மக்லிங் கிங், சந்தன கடத்தல் மன்னங்கற. யா 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 யா. ஓ, திருப்பதி பழனில மொட்டை அடிக்கிறவங்களுக்கு நீங்க தான் சந்தனம் சப்ளை பண்றீங்களா? வாவ், எங்க அக்கா எவ்வளவு பறந்து விரிஞ்ச அறிவு. அது சரி,
கையில என்ன இவ்ளோ சின்ன ஸ்பூன்? இது ஸ்பூனா? தலைவா, காட்டுல இருந்து காஞ்சி போயிட்டீங்களா? ஃபார்முலாவை கேளுங்க. எது ஃபார்முலாவா? ஐ ஆசை தோசை அப்பளம் வடை. ரொம்ப பெரிய ஃபார்முலா இருக்கும் போல இருக்கு. அத சுருக்கி சின்னதா கொடுத்துரு. நோ, எங்க அக்கா எதை கொடுத்தாலும் ரெண்டு கை ஃபுல்லா அள்ளி கொடுப்பாங்க. எங்க அக்கா கிட்ட கொஞ்சம்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாதுங்க. கொஞ்சமோ நெஞ்சமோ நிறைவோ குறைவோ எனக்கு தேவை முழு ஃபார்முலா. எது ஃபார்முலாவா? மௌன, போலீஸ்ல சொல்லிட்டு வந்துட்டேன். சொல்லிட்டீனா அப்புறம் ஏன் வரல? அவன் டியூட்டி முடிஞ்சு போறானா? அடுத்த ஷிப்ட்க்கு வரேன்னு சொல்லிருக்கான். ஓ, பக்கத்து வீட்டுல ஸ்டூல்ல உட்காந்து தூங்கிட்டு இருப்பான். அவன் கிட்ட சொன்னியா? டேய், போலீஸ் கிட்ட சொல்லுனா பக்கத்து வீட்டு வாட்ச்மேன் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்க. ஆமா தலையா உண்டாச்சு. சபா.